இது வந்து லேடிஸ் மட்டும் இல்ல ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா நிறைய கார்டு இதில வந்து வெச்சுக்க முடியும் காம்பாக்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும் ஆதார் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹேண்டியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு வணக்கம் மதுரையில இருந்து ஆர் கிருஷ்ணவேணி from RK Jute bags இது வரைக்கும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜூட்ல நான் செஞ்சு காமிச்சேன் பர்ஸ் வாலெட் சின்ன பவுச் பென்சில் பவுச் வால் ஹேங்கிங்கு மொபைல் சார்ஜிங் பவுச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிட்டே இருக்கேன் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ப்ராடக்ட்டு தான் சின்ன ப்ராடக்ட்டு ஆனால் ரொம்ப மதிப்புள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ எல்லாருமே நம்ம வந்து வெளியில் போகும்போது பணம் எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக கார்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ கார்டை வந்து நம்ம பேக்கில் வச்சுட்டோம்னா தேடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அதுக்கு ஒரு ஹோல்டர் அதுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி நம்ம ஹேண்ட்பேக்லேயோ பைக்குள்ளேயோ எடுத்துகிட்டு போகிற பைக்குள்ளேயோ வச்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக அதை வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கார்டு ஹோல்டர் தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் இதை செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை இதை நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சுக்க முடியும் நம்மளோட பர்சனல் யூஸுக்கும் இதை பயன்படுத்திக்க முடியும் அல்லது பிஸ்னஸாகவும் இதை நீங்கள் செய்யலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன் இது வந்து நான் ஜூட் வந்து நேவி ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து 4.5 உயரம் இது வந்து 8 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் இதே மாதிரி இந்த கார்டு வைக்கிறதுக்கு ஒரு 6 பீஸ் வேணும் இதே மாதிரியே 2 இன்ச்சுக்கு 4.5 இதே மாதிரி ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன் 6 பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சுற்றி பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஒரு 4 ஓவனில் இவ்வளோ நீளம் பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து 3/4 இன்ச்சுக்கு நான் 4 ஓவன் பீஸ் எடுத்திருக்கேன் இதுலேயும் வெல்க்ரோ தேவைப்படுது அந்த வெல்க்ரோ பீஸ் வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒரு சின்ன லேஸ் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த கார்டு ஹோல்டர் எதுக்கு அப்படின்னா ஒரு 6 கார்டு வந்து நம்ம 6ல எவ்வளோ ஒரு 10 கார்டு கூட நம்ம அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாமே நம்ம அதில் வந்து ஒரு காம்பாக்டாக அதில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தரேன் வாங்க முதல்ல வந்து இந்த 6 பீஸ் இருக்கு இல்லையா இந்த 6 பீஸை வந்து ஒரு மடிப்பு மட்டும் கொடுத்து எல்லா 6 பீஸையும் ஃபஸ்ட்டு நம்ம தச்சுக்கிறோம் இந்த 6 பீஸையும் தச்சாச்சு இப்போ இதை தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த 6 பீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த லேஸ் இருக்கு இல்லையா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இந்த லேஸை வந்து நான் இப்படி வந்து கிராஸாக இதில் வந்து ப்ளேஸ் பண்ணி தைக்க போகிறேன் இப்படி வந்து தச்சுக்கணும் ஏன்னா இந்த சுற்றி பைப்பிங் வரும் அதனால் இந்த எட்ஜு வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எட்ஜும் இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா பிசிறு தெரிகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட போகிறோம் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிடணும் இப்போ இந்த லேஸை இதில் வச்சு அழகாக தச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 1 பீஸில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த வெல்க்ரோ பீஸை வைக்கணும் நம்ம அதே மாதிரியே 4 பக்கமும் சுற்றி தைக்கணும் இந்த இடத்துல கொஞ்சோண்டு இடம் விடுங்க இந்த இடத்துல இடம் கொஞ்சோண்டு விட்டுட்டு இதை வந்து சுற்றி 4 பக்கமும் தைக்க போகிறோம் இதில் வந்து தச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு பீஸில் இந்த முள்ளு போர்ஷன் தச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்பாஞ்ச் போர்ஷனை அதே மாதிரி இன்னொரு இந்த சின்ன பீஸில் வந்து தைக்கணும் அதுக்கும் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் போர்ஷனை வந்து வச்சு தைக்கணும்
இதில் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் சுற்றி தைக்கும்போது. ஏன்னா இதை வந்து நம்ம திறக்கும்போது, ஒவ்வொரு தடவை திறக்கும்போதும் அந்த ஸ்பான்ஸ் வந்து இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பக்கமும் நம்ம ரெண்டு தையல் அவசியம் போடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு பீஸில், இந்த ஒரு பீஸ்லேயும் இந்த ஒரு பீஸ்லேயும் தச்சு முடித்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 401 பீஸில் இதெல்லாம் வச்சு தைக்க போகிறோம். எப்படி தைக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து கரெக்டாக மெயின் பீஸ் அளவுக்கு தான் இருக்கணும். மெயின் பீஸ் வந்து நான் 4.5x8 அப்படிங்கிற சைஸில் தான் எடுத்தேன். அதே அளவுக்கு இதையும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் வச்சு தைக்கணும். ஒரு பீஸ் முடித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி வெல்க்ரோ இல்லாத இன்னொரு போர்ஷனை எடுத்து இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு இதே மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதில் தையல் போடணும். இந்த நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 401 தான் தையல் போடணும். 401 இந்த மேலே வச்சு இந்த பீஸில் இப்படி ஒரு தையல் போடுறோம். இந்த பீஸை இப்படி எடுத்து விட்டுட்டு இதில் நம்ம தையல் போடணும். இப்போ நம்ம ரெண்டு இது அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு பீஸை எடுத்து இதில் என்ன டிஸ்டன்ஸில் வச்சிங்களோ அதே அளவுக்கு இதையும் வச்சு இங்கே ஒரு தையல் போடுறோம். இப்போ இப்போ இந்த பக்கம் 3 தைச்சாச்சு. இதே மாதிரியே இந்த சைடு வந்து இதே 3 இதையும் தைக்கணும். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு இதே மாதிரி இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். அதில் சொன்ன மாதிரியே தான் இந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து அளவு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு தையல் போடணும். அதே மாதிரி அடுத்த 1/2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து அப்படியே இந்த மெயின் பீஸில் வச்சு தைக்க போகிறோம். சுற்றி 4 பக்கமும் தையல் போட்டுறணும். இப்போ இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இப்படி வந்து கிடைக்கும். இங்கே ஒரு கார்டு, இங்கே ஒரு கார்டு, இதில் ஒரு கார்டு வைக்கிற மாதிரி, இதில் மாதிரி இந்த சைடும், இந்த இடத்துல 3 கார்டு வைக்கலாம். 3 இல்லை, 2-3 கார்டு கூட இதில் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சுற்றி பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த பைப்பிங்காக நான் 401 எடுத்திருக்கேன், பிளாக் கலர் 401 எடுத்திருக்கேன். இதுவும் உங்கள் இஷ்டம்தான். இந்த லேஸும் வந்து வேறு கலர் இருக்குன்னா அதுக்கு மேட்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து ஆரம்பிக்கும்போது இப்போ இங்கே வச்சு ஆரம்பித்தோம்னா பர்ஸு இப்படி ஹோல்டர் மூடுற இடத்துல இதாக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் இந்த இடத்துல வச்சு செய்கிறேன். ஏன்னா இது மடிப்பில் போயிடும், அதனால் நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது. இப்படி வச்சு இதில் ஓரத்தில் தையல் போட போகிறோம். இந்த கார்னர் தைக்கும்போது நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். இந்த சுற்றி பைப்பிங் வர்றது வந்து நான் 26 எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இதில் ஒட்டு போட்டு தைச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நீல பீஸாகவே இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இடையில எதுவும் ஜாயின் பண்ணாமல் இதை வந்து சுற்றி பைப்பிங் தைக்கும்போது ஃபினிஷிங் பார்க்க அழகாக வரும். அதனால் ஜாயிண்ட் கொடுக்காமல் ஒரு நீல பீஸாக பைப்பிங் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா
ஒரு மடிப்பு கொடுத்து அதை வந்து தைக்கணும். இல்லைனா அந்த இடத்துல பிசுறு தெரியவும், அதனால் ஒரு மடிப்பு கொடுத்து அதை ஃபோல்டிங்கும் வந்து முடிச்சிடணும். இந்த இடத்துல வச்சு இப்படி திருப்பி விட்டு அதோட தையலில் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த முடித்த இடமே தெரியாத அளவுக்கு நீட்டாக போயிடும். அழகான ஒரு கார்டு ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக நிறைய கார்டு இதில் வந்து வச்சுக்க முடியும், காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, க்ரெடிட் கார்டு எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்டாகவும் இதை கொடுக்கலாம். சரி, நான் இந்த இடத்துல தான் லேஸ் வச்சுருக்கேன், நீங்களும் அப்படி தான் வைக்கணும்னு இல்லை, இப்படி ஒரு க்ராஸும் வைக்கலாம், அல்லது இப்படி வர்டிகலாகவும் இப்படி ஒரு டிசைனும் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியா தான் இதெல்லாம். இங்கே இல்லைன்னா பட்டன் வச்சு இங்கேருந்து ஒரு ரோப் கொடுக்குற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து டக்குன்னு கார்டு எடுக்கும்போது ஈஸியாக இப்படி திறந்து எடுக்க முடியும். அதனால் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். நல்லா கார்டு வைக்கிறதுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு ஹோல்டர் இது. இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பர்சனல் யூஸுக்காகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அல்லது இதையே பிஸ்னஸாகவும் எடுத்து செய்யலாம். இது வந்து நல்லா மூவிங் ஆகும். இந்த ப்ராடக்ட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுலேயும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.